الله 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 السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين நபீன முஹம்மது அலா அலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயீன் அம்மா பாத். எனது அருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, இளைஞர்களை, உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. இஸ்லாம் உருவாக்கும் இளைஞர்கள் என்ற இந்த தொடரில் நாம் இன்று பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு, நம் நண்பர்கள் எப்படியோ அப்படியே நாம். நாம் நம்முடைய வாழ்வில் பல மனிதர்களை சந்திக்கின்றோம், அவர்களோடு பழகக்கூடிய வாய்ப்பையும் பெறுகிறோம். அதன் அடிப்படையில் அவர்களோடு நட்போடு பழகி அவர்கள் நம்முடைய நண்பர்களாக நம்முடைய வாழ்வில் வந்து விடுகிறார்கள். நம் நண்பர்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கக்கூடிய மாற்றத்துக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். நாம் நம்பிக்கை வைக்கும், நேசிக்கும், அதிகம் உரிமை எடுத்துக்கொள்ளும் உறவாக நம்முடைய வாழ்வில் கலந்து விடுகிறார்கள். நண்பர்கள் இல்லாமல் நம்மால் வாழ இயலாது. ஏனென்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித சமூகத்தை அப்படித்தான் படைத்திருக்கின்றான். அதனால் தான் இஸ்லாம் நமக்கு நண்பர்களை தேர்ந்தெடுக்க சொல்கின்றது. ஒவ்வொரு மூமினும் மறுமை நாளை நம்பியவனாக இருப்பான். மறுமை நாள் ஒன்று இருக்கின்றது. நிச்சயமாக மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எழுப்பி கேள்வி கேட்பான். இந்த உலகத்துல அல்லாஹ் காட்டி தந்த வழியில் வாழ்ந்தால் அவனுக்கு சொர்க்கம், இல்லை என்றால் அவனுக்கு நரகம் என்ற அந்த உறுதி அவனுக்கு இருக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த உலகத்தில் அவன் தேர்ந்தெடுக்கும் பொழுது மறுமைக்கானதாக தேர்ந்தெடுப்பான். மறுமையில் இது அவனுக்கு சொர்க்கத்தை கொண்டு செல்லுமா அல்லது நரகத்துக்கு இழுத்து செல்லுமா என்ற அந்த கேள்வி ஒவ்வொரு நேரத்திலையும் ஈமான் கொண்ட மக்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய நட்பை தேர்ந்தெடுக்கும் பொழுதும், நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் இந்த உலகத்தோடு நிப்பாட்டிவிட முடியாது. நம்முடைய நண்பர்கள் நிச்சயமாக மறுமையிலும் நம்மோடு இருக்க வேண்டும் என்ற அந்த ஆவல் நமக்கு இருக்க வேண்டும். அதனால் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது மிக கவனமாக தேர்ந்தெடுக்க சொன்னார்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நண்பர்களில் இரண்டு வகை இருக்கிறார்கள், நல்ல நண்பர்களும் தீய நண்பர்களும். நல்ல நண்பர்களோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக இன்மையிலையும் மறுமையிலையும் நாம் இறந்ததுக்கு அப்புறமும் ஒரு பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை நாம் அடைந்து கொள்வோம், ஒரு நல்ல நன்மையை நாம் அடைந்து கொள்வோம். அதே நேரத்தில் தீய நண்பர்களோடு நாம் இருந்தோம் என்று சொன்னால், பழக்கம் வைத்தோம் என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தினோம் என்று சொன்னால், நிச்சயமாக நம்முடைய இந்த வாழ்க்கையிலையும் இந்த உலக வாழ்க்கையிலையும் மறுமையிலும் நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடுவோம் என்ற இந்த கவனம் நமக்கு வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார்கள், நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உதாரணம். நல்ல நண்பனுடைய உதாரணம் ஹாமிலுல் மிஸ்க், நறுமணம், அத்தர் வியாபாரி போலவர். இந்த நறுமணம் விற்கக்கூடிய இந்த அத்தர் வியாபாரிக்கு இருக்கக்கூடிய பண்புகள் நல்ல நண்பனுக்கு இருக்கும். தீய நண்பனுக்கு உதாரணம் நாஃபிஹுல் கீர், அதாவது கொள்ளம் பட்டுரைக்காரர். அவருக்கு இருக்கக்கூடிய பண்புகள் தீய நண்பனுக்கு இருக்கும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நல்ல நண்பனுக்குரிய பண்புகள் ஹாமிலுல் மிஸ்க், அத்தர் வியாபாரி போன்றவர். அவருக்கு இம்மா அன் யஹ்தியக, அவர் நமக்கு அவர் வைத்திருக்கக்கூடிய வாசனை திரவத்திலிருந்து, அந்த அத்தரிலிருந்து சில பரிசுகளை நமக்கு தருவார். அது இல்லை என்று சொன்னால் இம்மா அன் தப்தக மின்ஹு, அந்த வாசனை திரவத்தை நாம் வாங்குவோம், அவரிடமிருந்து வாங்குவோம். அதுவும் இல்லை என்று சொன்னால் குறைந்தபட்சம் அங்கிருந்து வரக்கூடிய வாசனை நம்மீது ஒட்டிக்கொள்ளும், அதனால் நாம் நன்மை அடைவோம். ஆனால் தீய நண்பர் எப்படி என்று சொன்னால், அதிலிருந்து கொல்லம் பட்டிலிருந்து வரக்கூடிய அந்த கங்கு நம்முடைய சட்டையில் பட்டு நம்மளுடைய சட்டை பொசுங்கிவிடும். அது நடக்கவில்லை என்று சொன்னால் இம்மா அன் தஜித மின்ஹு ரீஹன் முன்தினதுன், அங்கிருந்து வரக்கூடிய அந்த துர்நாற்றம் நம்முடைய உடம்பில் ஒட்டிக்கொள்ளும் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப நல்ல நண்பனுடைய உதாரணம் என்னன்னு சொன்னா, நல்ல நண்பன் நம்மை பக்குவப்படுத்தக்கூடியவராக இருப்பார்கள், அல்லாஹ்வின் பக்கம் நம்மை அழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாம் தொழவில்லை என்று சொன்னால் தொழ சொல்லுவார்கள். நாம் குரானோடு நெருங்கி இருக்க முடியவில்லை என்று சொன்னால் குரான் ஓதி தருவார்கள், குரானோடு நம்மளை நெருங்க சொல்லுவார்கள், நல்ல காரியங்களோடு நம்மை நெருங்க சொல்லுவார்கள், உறவினர்களை பேண சொல்வார்கள். இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு காட்டி தந்த அந்த வழியை, அந்த வாழ்க்கையை நம்மில் நமக்கு அதை ஏவுவார்கள். நாம் எதுவும் தவறுகள் செய்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அச்சத்தை கொண்டு நமக்கு நசீத் செய்வார்கள்.
நம்மில் மிக பாசம் வைத்திருப்பார்கள், நேசம் வைத்திருப்பார்கள். மறுமையிலையும் இந்த நட்பு தொடர வேண்டும் என்ற அந்த ஆவலோடு நம் மீது பழகுவார். ஆனால் தீய நட்பு எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்களும் தீமைகளின் பால் இருப்பார்கள், அவர்களும் பாவங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், நம்மையும் பாவங்கள் செய்ய அழைப்பார்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்த கூட்டமாக இருப்பார்கள், நம்மையும் அல்லாஹ்வை மறக்கக்கூடியவர்களாக ஆக்கிவிடுவார்கள். அவர்களோடு இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நம்மால் தொழக்கூட முடியாது. அவர்களோடு இருந்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் குர்ஆனை மறந்து விடுவோம். இப்படிப்பட்ட சூழல் தீய நண்பர்களோடு இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்று நம்முடைய நிலை என்ன? நம்முடைய இளைஞர்களோட நிலை என்ன? நம்முடைய நண்பர்கள் யார்? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய நண்பர்கள் யார் என்ற இந்த கேள்வியை கேட்க சொன்னார்கள். நண்பர்களில் கெட்ட நண்பர்கள் இருக்கிறார்கள், நல்ல நண்பர்கள் இருக்கிறார்கள். நண்பர்களை தேர்ந்தெடுக்க சொன்னார்கள். ஆனால் இன்று என்ன நம்ம பார்க்கிறோம்னு சொல்லி சொன்னா, பொதுவாக நமக்கு ஒரு பேச்சு இருக்கின்றது, நண்பர்கள் என்றாவே நல்ல நண்பர்கள் தான் என்று. அப்படி அல்ல. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி நமக்கு சொல்லவே இல்லை. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாறாக நமக்கு எப்படி கற்றுத்தராங்கன்னு சொல்லி சொன்னா, கெட்ட நண்பர்களும் இருக்கிறார்கள், நல்ல நண்பர்களும் இருக்கிறார்கள். நாம் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். நம்முடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, அல்லது படைத்த இறைவனை கூட மறந்து தெரியக்கூடிய தான் தோணித்தனமாக வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? நம்முடைய நண்பர்கள் பாவங்கள் செய்வதிலிருந்து நம்மை தடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா, அல்லது பாவங்கள் செய்து நம்மை அந்த பாவத்தின் பக்கம் அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா? நம்முடைய நண்பர்கள் நம்மை முஸ்லீமாக வாழ உதவுகிறார்களா, அல்லது ஷைத்தானுடைய சூழ்ச்சியில் என்னை அகப்பட வைக்க நினைக்கிறார்களா? இன்று நாம் பார்க்கின்றோம் சமுதாயத்தில் அதிகமான பாவகாரியங்கள். பெரியவரும் பாவகாரியங்களுக்கு மிக முக்கியமான காரணமாக அந்த மோசமான நட்பு இருக்கின்றது. அந்த பாவகாரியங்கள் போதையாக இருக்கலாம், கோபமாக இருக்கலாம், தவறான காட்சியை பார்ப்பதாக இருக்கலாம், விபச்சாரமாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், திருட்டாக இருக்கலாம். எதுவாக வேண்டாலும் இருந்தாலும் ஒரு தவறான நட்பு அதுக்கு உதவக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த மாதிரி நட்பை நாம் வைத்திருந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். இந்த உலகத்திலையும் மறுமையிலையும் மிகப்பெரிய நஷ்டவாளியாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் பதிவு செய்கின்றான், யா வைலதா லைதனி லம் அத்தகித ஃபுலாலன் ஹலீலா. நாளை மறுமை நாளில் இந்த உலகத்தில் நல்ல நட்பு இல்லாமல் வாழ்ந்த அந்த மக்கள் அங்கு புலம்புவார்கள். எப்படி புலம்புவார்கள் என்று சொன்னால், எனக்கு வந்த கேடே என்னை வழிகெடுத்த ஒருவனை நண்பனாக நான் ஆக்கிக்கொள்ளாமல் இருந்திருக்க கூடாதா என்று கை சேதப்படக்கூடிய மக்களாக ஆவார்கள். இந்த நண்பனால் தான் நான் அல்லாஹுவை மறந்தேன், இந்த நண்பனால் தான் நான் ஹராமான இசையை கேட்டேன், இந்த நண்பனால் தான் அல்லாஹ் தடுத்தவற்றை நான் செய்தேன், இந்த நண்பனால் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவை மறந்து வாழ்ந்தேன் என்று கை சேதப்படக்கூடிய மக்களாக நாளை மறுமையில் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எச்சரிக்கின்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் சொல்கின்றான், எந்த நண்பரோடு நாம் பழக வேண்டும் தெரியுமா? அல்லாஹ் சொல்கின்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாதி வல் அஷீ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்லி காட்டுகின்றான். அல்லாஹ் எப்படிப்பட்ட நண்பரோடு பழக சொல்கின்றான் தெரியுமா? எவர் தம் இறைவனுடைய திருப்புறத்தை நாடியவர்களாக காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நீங்களும் பொறுமையை கடைபிடித்து இருங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கட்டளையிடுகின்றார். ஆகவே நம்மளுடைய நட்பு எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், தினந்தோறும் எப்பொழுதும் அல்லாஹுவை நினைக்கக்கூடிய மக்களாக, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களாக, அவர்களை பார்த்தால் அல்லாஹுடைய ஞாபகம் வரக்கூடிய மக்களாக, அவர்களோடு இருக்கக்கூடியது தக்வாவாகவும் ஈமானாகவும் இருக்கக்கூடிய மக்களாக நாம் நம்மளுடைய நண்பர்களை தேர்ந்தெடுத்தோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹுடைய பொருத்தம் நமக்கு இருக்கும். இன்மையிலையும் மறுமையிலையும் மிகப்பெரிய வெற்றி நமக்கு உண்டு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. மறுமைக்கு நம்மை மறுமை வெற்றிக்கு அழைத்து செல்லக்கூடிய நண்பர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? நல்ல ஒரு பண்புகளோடு இருப்பார்கள். நல்ல பண்புகளோடு இருக்கக்கூடிய மக்களோடு நாம் சேர்ந்து கொள்ள வேண்டும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க தெரியுமா? நண்பர்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரும்பொழுது நல்ல நண்பர்கள் எப்படி இருப்பார்கள் சொல்லி சொன்னா, சலாஹு தாத்தில் பைனி. அவர்களோடு அந்த அந்த பிரச்சனை இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட பேசி அவர்களை சேர்த்து வைக்கக்கூடிய வேலைகளை பார்க்கக்கூடியவர் நல்ல மனிதர் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பிறகு சொல்றாங்க, ஹைருக்கும் மந்த அல்லமல் குர்ஆன வ அல்லமஹுல். உங்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால், குர்ஆனை அவரும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுக்கக்கூடியவர். அவர் வந்து உங்களில் சிறந்தவர். ஹைருக்கும் மந்த அல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. அவரும் கற்றுக்கொள்வார், பிறருக்கும் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களாக இருப்பார். இந்த மாதிரி ஒரு நட்பு தொடரோடு நாம் இருக்க வேண்டும். எப்படி நாம் நம்மளுடைய நட்பை வைத்திருக்க கூடாது என்று சொன்னால், குர்ஆனோடு தூரமாக இருக்கக்கூடிய மக்களோடு நம்மளுடைய நட்பை வைத்துக் கொள்ளக்கூடாது. குர்ஆனோடு ஒட்டி இருக்கக்கூடிய மக்கள், குர்ஆனை கற்று பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய மக்களோடு நாம் நண்பர்களாக இருக்க வேண்டும். அதன் மூலமாக நாமும் நன்மை அடைந்து கொள்வோம்.
நம் மூலியமாக பிறரும் நன்மை அடைந்து கொள்வார்கள். இப்படி நன்மையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து இன்மையிலையும் மல்மலையும் பெரிய ஒரு வெற்றியை அடையக்கூடிய மக்களாக நாம் நட்பின் மூலியமாக அடைந்து கொள்ள முடியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு நட்பு வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? லவ் குன்து முத்தகிதன் மின் உம்மத்தி அஹதன் ஹலீலா, என்னுடைய உம்மத்தில் ஒரு ஆளை என்னுடைய நண்பனாக நான் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்ந்தெடுப்பேன் என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் அந்த அபூபக்கர்? உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை அறிவிக்கிறார்கள், கால அபூபக்கரின் சையதுனா, எங்களுடைய தலைவர் அபூபக்கர், வா கைருனா, எங்களில் மிக சிறந்தவர் அபூபக்கர், வா அஹப்புனா இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மிகவும் நெருக்கமானவர், மிகவும் விருப்பத்தக்கவர் இந்த அபூபக்கர் என்று உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் சான்றளிக்கின்றார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாதிரி என்னுடைய நண்பன் இருக்கிறாரா? இன்று நாம் பார்க்கின்றோம் நட்பின்ற பெயரில் நடக்கக்கூடிய அவலங்களை நாம் பார்க்கின்றோம். கல்லூரிகளிலும் அதாவது பள்ளிகள்லையும் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பெண்களோடு பேசக்கூடிய, பெண்களோடு நட்புறவாடக்கூடிய, பெண்கள் ஆண்களோடு நட்புறவாடக்கூடிய அந்த கலாச்சாரங்கள் இன்றைக்கு அதிகமாக போய்விட்டது. அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும், நம்முடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், குல் லில் முஃமினீன யகுப்பு அபுஸாரஹும் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். நபியே, முஃமினான ஆண்களிடம் நீங்க சொல்லுங்க, ஈமான் கொண்ட ஆண்களிடம் நீங்கள் சொல்லுங்கள், மகரமல்லாத அந்நிய பெண் வரும்பொழுது அவர்களை நீங்கள் உங்களுடைய கண்ணால் பார்க்க வேண்டாம், உங்களுடைய தலையை குளிந்து கொள்ளுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதிவு செய்கின்றான். இப்படிப்பட்ட நண்பர்களாக நாம் இருக்கிறோம், நாம் இருக்கின்றோமா? நம்முடைய நண்பன் அந்நிய பெண்ணை பார்க்க தூண்டுகின்றானா, அல்லது அந்நிய பெண்ணை பார்க்கும் பொழுது அல்லாஹுடைய அச்சத்தால் நமக்கு நசியத் செய்கின்றானா என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். இப்படி நம்மளுடைய நட்புகளை பார்த்து பார்த்து செதுக்கணும் என்று சொன்னால் நிச்சயமாக இன்மையிலையும் மறுமையிலையும் மிகப்பெரிய வெற்றியை நாம் அடைந்து கொள்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்களுக்கும் தந்தருள் புரிவானா என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய இந்த நசியத்தை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.